फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கர்ப்பிணிகள் வெயில் காலத்துல எப்படி இருக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாது ஒரு சிலருக்கு அதிகமான வாமிட்டோ தலைவலியோ இடுப்பு வலியோ முதுகு வலியோ கால் வீக்கம் கை வீக்கம் இருப்பவர்கள் என்ன உணவுகள் அதுவும் இந்த கோடை காலங்கள்ல எடுத்துக்கொள்ளணும் அதிகமான வெயில் காலங்கள்ல கர்ப்பிணிகள் நார்மலாவே இந்த வெயில் மாதிரியான உணவுகளை கட்டாயம் தவிர்க்கணும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்ன உணவுகள் சாப்பிடணும் எவ்வளவு நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கணும் எப்படி எல்லாம் இருக்கணும்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் காலத்துல கர்ப்பிணிகளுக்கு இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டாலே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வெளியில போக முடியாது ஏன் குழந்தையோட சுற்றி வர்றது கூட அதாவது குழந்தையோட அசைவு கூட ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா நம்மளுடைய உடல்நிலை வெப்பம் கூட அதிகரிக்கலாம் நம்ம பாடி ஹீட் அதிகமாகும் பொழுது இன்னும் நம்மளுக்கு யூரின் போகும்போது அதிகமான பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் தண்ணி வந்து ரொம்ப தாகம் எடுக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு அதிகமான உடல் வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாகும் உடல் வெப்பம் அதிகமானா குழந்தையோட அசைவு கூட கொஞ்சம் கம்மியா தெரியுங்கிறது ஒரு இதுல சொல்லியிருக்காங்க சோ அதிகமா தண்ணீர் குடிங்க வாரத்துல ஒரு நாளோ இரண்டு நாளோ தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சு குளிங்க அப்படி குளிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பாடி ஹீட் வந்து கம்மியாகும் ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் நிறத்துல கூட வந்து போகும் இதெல்லாம் வந்து தண்ணீரோட அளவு ரொம்ப கம்மியா குடிக்கிறதுனால கூட இருக்கலாம் ஒரு நாளைக்கு கர்ப்பிணிகள் குறைஞ்சது 3 லிட்டராவது தண்ணீர் எடுத்துக்கோங்க இதை தவிர நம்ம ஜூஸ் மோர் வேற நம்ம மாத்திரை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் தண்ணீர் குடிப்போம் இந்த மாதிரி சேர்த்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 4 லிட்டர் வரைக்கும் வர்ற மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது நம்ம பாடியில அந்த நீர் இழப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணீர் குடிக்கணும்னு ஃபர்ஸ்டே ஒரு 3 லிட்டர்னா ஒரு 3 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதை கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு குடிச்சே ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் தண்ணீரோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது உங்களுக்கு பனிக்கூடத்தோட நீரும் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து தேவையான குழந்தை அசைவுக்கு தேவையான தண்ணீர் சத்தும் கம்மியாகும் நார்மல் டெலிவரி ஆகிறது கூட கொஞ்சம் சிரமப்படுவாங்க வெயில் காலத்தில் நிறைய பெண்கள் வந்து அவங்க போடுற ட்ரெஸ் கூட அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ரொம்ப இறுக்கமாகவோ ரொம்ப டைட்டாகவோ போடக்கூடாது அதே மாதிரி கருப்பு சிகப்பு இந்த நிறங்களில் வந்து போடுறத வந்து தவிர்த்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து இன்னும் நம்ம பாடியை இன்னும் சூடாக வைக்கும் சூரிய கதிர்களை வந்து பிரதிபலிக்கதை வந்து தவிர்க்கிறதுக்கு மற்ற அதாவது வேற கலர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு ஒரு ஆய்வில் கூட இதை சொல்லியிருக்காங்க ஸோ கர்ப்பிணிகள் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து காட்டன் ட்ரெஸ் இருந்ததுன்னா போடுங்க அல்லது மேக்ஸிமம் ரொம்ப டைட்டாக போடாதீங்க ரொம்ப இறுக்கமாக போடாதீங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு லெகின்னு இதெல்லாம் கூட தவிர்த்து கொள்றது இந்த ஒரு கோடை வீட்டில் இருக்கும்போது கூட தவிர்த்து கொள்றது ரொம்பவே நல்லது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் ரொம்ப இதாகவும் இருக்கும் ஒரு சிலர் ரொம்ப டைட்டாக போட்டு வயிறெல்லாம் ரொம்ப இருக்கும் குழந்தைக்கு தேவையான அந்த அசைவுக்கு தேவையான இடம் கூட இல்லாமல் அந்த அளவு இறுக்கமாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு கர்ப்பிணிகளுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து பச்சை தண்ணியில் குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா குளிச்சா நம்மளுக்கு சளி பிடிச்சிருமா இந்த மாதிரிலாம் ஒரு பயம் கூட இருக்கலாம் பெண்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்துல அவங்களால எக்ஸசைஸ் வந்து பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு 10 மணிக்கு மேலேயே வெயில் ரொம்ப அதிகமாயிரும் ஈவினிங் வரைக்குமே வெயில் அதிகமா இருக்கும் அவங்கெல்லாம் நார்மலா எப்ப எந்த நேரத்துல எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா காலையில சீக்கிரமே பண்ணிருங்க அதாவது ஒரு 6 லிருந்து 7 மணிக்குள்ள பண்ணிருங்க அல்லது வெயில் நல்லா வெயில் முடிஞ்ச பிறகு கூட நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க ஏன்னா அதிகமான வெயில் காலத்துல எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப டயர்டாகி எதுவுமே சாப்பிட முடியாம அப்படியே தூங்குற நிலைமை ரொம்ப டயர்டாயிடுவோம் ஸோ வெயில் எந்த நேரத்துல கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி வெளியில போறதும் ரொம்ப அதிகமா வெளியில் போகிறத தவிர்த்து கொள்றது ரொம்பவே நல்லது ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் காலங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் வெளியில் போகும் பொழுது ஆல்ரெடி இருக்கிற நீர்ச்சத்தோட அளவு கூட கம்மியாகும் ஸோ மேக்ஸிமம் 10 மணி 11 மணிக்குள்ளேயே எங்கேயாவது போகணுன்னா போயிட்டு வந்துடுங்க அல்லது ஈவினிங் 4 மணிக்கு முதல்ல வெளியில் போகிறது ரொம்பவே நல்லது இப்போ என்ன உணவுகள் இந்த நேரத்தில் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும்னா பழங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கோங்க அதுவும் நீர்ச்சத்து இருக்கிற காய்கறி சொரக்காய் பூசணிக்காய் புடலங்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது
டெய்லி மோர் எடுத்துக்கோங்க, நிறைய மோர் குடிங்க. நிறைய பேர் வந்து நினைப்பாங்க நான் கம்மியான பால் தான் வாங்குவேன்னா, பரவாயில்ல நிறைய தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து நல்லா குடிங்க. அல்லது அப்படியே கூட நல்லா மோர் வந்து ஒரு சிலர்லாம் நல்லா கடைவாங்க, கடைஞ்சு கூட நம்ம வந்து அந்த வெண்ணெய்லாம் எடுத்துட்டு அப்படி கூட குடிக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். ஆனால் நல்ல மோர், தயிர், பால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதுவும் இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கொள்ளணும். கரும்பு ஜூஸ் கிடைச்சதுன்னா குடிங்க, அது மட்டும் இல்லாமல் இளநீர் கிடைச்சதுன்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 5 டெய்லி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எப்போ எடுத்துக்கொள்ளணும்னா ஒரு 11 மணிக்கு மேலே இளநீர் எடுத்துக்கோங்க. வெறும் வயிற்றில் வந்து இளநீர் வந்து குடிக்காதீங்க. அதே மாதிரி தான் பழங்களையுமே வந்து நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. மிக்சியில் போட்டு ஜூஸோ அதில் ஐஸ் போட்டு சுகர் போட்டு அதெல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து குடிக்காதீங்க. அப்படி குடிக்கிறதே ரொம்பவே வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் வந்து பழங்கள் சாப்பிட்றதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான். ஏன்னா இன்னும் சுகர் நம்ம அதிகமாக கர்ப்பிணிகளுக்கு வந்து உங்களுக்கு சர்க்கரை நோயோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து பழத்தை அடிச்சு குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக தண்ணீர் இல்லாமல், வாட்டர் பாட்டில் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. மேக்ஸிமம் வெளியில் போகிறத வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வெயில் காலத்தில் எந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்த்து கொள்கிறோம்னா, இந்த வெயில் காலத்தில் எந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னா, ரொம்ப சூடாக இருக்கிற உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மைதா சம்மந்தப்பட்ட உணவோ டீ காஃபி கூட நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இல்லை என்னால் குடிக்காமல் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு டீயோ 2 டீயோ கூட நம்ம குடிக்கலாம். ஏன்னா டீ காஃபியில் கெஃபின்ங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. ஒரு நாளைக்கு கம்மியான அளவு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆனால் நம்ம வந்து எப்பயுமே நல்லா ஸ்ட்ராங்காக குடிப்போம்ல. ஸோ ஒரு 3 டீ நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதோட அளவு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகும் பொழுது பாதிப்புகள் வந்து உண்டாகும்னு கூட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெளியில் வந்து பீஸா, பர்கர், ஸ்நாக்ஸு, குர்குரே, பிஸ்கட் இந்த மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்ட உணவுகள் நிறையா, ஒரு சிலர்லாம் வந்து நல்லா காரமாக சாப்பிடுவாங்க. அப்படி காரமாக சாப்பிடும் பொழுது உணவும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் கோடை காலத்தில் வயிறு புண்ணாக அதிகமாக காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது வயிறு புண்ணாகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதனால் அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட உருவாகும். வெளியில் போகும் பொழுது கவர் பண்ணிட்டு போங்க. வெயில் வந்து எந்த நேரத்தில் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும், அந்த நேரத்தில் வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வெளியில் போகிறத தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நல்லா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெளியில் உட்காந்து நல்ல ஒரு இயற்கையான காற்று வந்து நல்லா சுவாசிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. காலையில் மேக்ஸிமம் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். காலையில் அந்த 7 to 8 மணி அடிக்கிற அந்த வெயிலில் மட்டும் உங்களோட வயிற்று பகுதியை காமிக்கும் பொழுது நம்மளுக்கு விட்டமின் டி வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ கர்ப்பிணிகள் வந்து ஒரு நாளைக்கு இளநீர், தண்ணீர், ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து 4 லிட்டர் வரைக்குமே வந்து குடிக்கலாம். முருங்கத்தலை வந்து கீரையை வந்து சாப்பிடலாம். அதுவும் அதிகமான கீரைகள், பழங்கள், நார்ச்சத்து இருக்கிற உணவு, கொய்யாப்பழம், மாதுளம்பழம், பச்சை வாழைப்பழம் அல்லது ரெட் பனானா, இல்லை உங்களுக்கு என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மோஷன் பிரச்சனை வந்து சுத்தமாக இருக்காது. உங்கள் ஊரில் என்ன பழம் வந்து ஒரு சில ஊரில் கொய்யாப்பழம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அப்படியெல்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் ஊரில் என்ன பழம் காய்கறிகள் ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்சதுன்னா பாதாம், முந்திரி, நட்ஸு இந்த மாதிரி கூட சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. இல்லை என்னால் இதெல்லாம் எதுவுமே வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க, நட்ஸெல்லாம் என்னால் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க, நிலக்கடலை ஒரு நாளைக்கு 50 கிராம் சாப்பிட்லாம். இதில் வந்து மற்ற நட்ஸில் கிடைக்கிற வந்து இதுலயும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும்.